பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், தேவ சமாதான கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். 77வது சங்கீதம் 19வது வசனம். உமது வழி கடலிலும் உமது பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும் இருந்தது, உமது காலடிகள் தெரியப்படாமற் போயிற்று. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதக்காரன் கர்த்தருடைய செய்கைகளை, அவருடைய அதிசயங்களை எண்ணி பாடின சங்கீதம். அதிலே தான் சொல்லுகிறான், உம்முடைய வழி கடலிலும் உமது பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும் இருந்தது, உமது காலடிகள் தெரியப்படாமல் போயிற்று. பொதுவாகவே நமக்கு முன்பாக காலடி தெரியவில்லை என்றால் நாம் ஒரு தீர்மானத்துக்குள் வந்து விடுவோம். என்ன தெரியுமா, இங்கே பாதை இல்லை என. இப்படி தான் இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டார்கள் கிருபையினாலே. அவர்கள் இப்பொழுது எதற்கு முன்பாக வந்து நிற்கிறார்கள்? சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பதாக, செங்கடலுக்கு முன்பாக வந்து நிற்கிறார்கள். நிச்சயமாக மோசை உட்பட எல்லாரும் என்ன நினைத்திருப்பார்கள் தெரியுமா, இனி நம்மால் முன்பாக போக முடியாதென. நிச்சயமாக நாமும் அப்படி தான் நினைத்து கொண்டிருக்கிறோம். அநேக சூழ்நிலைகளை நமக்கு முன்பாக வைத்து இப்பொழுது இவர்களுக்கு முன்பாக ஒரு பெரிய கடல் இருக்கிறது, ஆனால் அதற்குள்ளே என்ன இருக்கிறதா, இவர்களுக்காய் கர்த்தர் நியமித்த பாதை இருக்கிறது. இந்த பாதை இவர்களுக்கு எப்பொழுது தெரிந்தது? கர்த்தர் ஒரு காற்றை அனுப்பி இந்த சமுத்திரத்தை விலக்கின போது இவர்களுக்காய் கர்த்தர் நியமித்த பாதை இருந்ததை இவர்கள் கண்கள் கண்டது. என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, இன்றைக்கி அநேக சூழ்நிலையில் காலடி தெரியவில்லை, இனி என்னால் முன்னால் போக முடியுமா என்கிற நம்பிக்கை இழந்த நிலையில் இதை யாராவது கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால் உங்களுக்கு தான் இந்த நற்செய்தி. நீங்கள் அவரால் நடத்தப்படுகிறீர்கள் என்கிற நிச்சயம் இருக்கிறதா? நிச்சயம் இருந்தால் தைரியமாய் முன் செல்லுங்கள். உங்களுக்கு முன்பாக இருக்கிற பாதையை திரளான தண்ணீர் மூடியிருந்தாலும், அன்று இஸ்ரவேலருக்காக ஒரு காற்றை அனுப்பி சமுத்திரத்தை ஒதுக்கி வழி காட்டினது போல உங்களுக்காக தேவன் ஒரு காற்றை வீச பண்ணி உங்களுக்கு முன்பாக இருக்கிற பாதையை மூடியிருக்கிற எவ்வளவு திரளான தண்ணீராக இருந்தாலும் அதை ஒதுக்கி, அதை விலக்கி உங்களுக்கான பாதையை, உங்களுக்கான வேலை வரும்போது காண்பித்து தருவார். இயேசுவை நம்புங்கள். அவரை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நம்பின ஒருவரையும் வெட்கப்பட்டு போக அவர் விட்டது இல்லை, விடவும் மாட்டார். ஆண்டவர் இஸ்ரவேலரை நடத்தினார். எந்த ஒரு இடத்துல கொண்டு வந்தும் சாரி, தெரியாமல் உங்களை இப்படி நடத்திட்டேன் அவர் சொல்ல வேண்டிய அவசியம் அவருக்கு வரவில்லை. காரணம், அவர் நடத்துகிற எல்லா வழிகளிலேயும் அவர் அவர்களுக்கான ஒரு பாதையை உண்டாக்கி நடத்தி போய்கொண்டே இருந்தார். இதுவரை நடத்தி வந்ததை திரும்பி பாருங்கள். எத்தனை சூழ்நிலையில் நமக்கு காலடி தெரியவில்லை, இனி என்னால் முன்னால் போக முடியுமா என்ற கேள்வி எத்தனை சூழ்நிலைகளில் இருந்துச்சு, அதெல்லாம் தாண்டி தானே இதுவரை கொண்டு வந்திருக்கிறார். இயேசுவை நம்புங்கள், கடைசி வரை நடத்துவார். எத்தனை தடை வந்தாலும், அது செங்கடலாக இருந்தாலும் சரி, யோர்தானாக இருந்தாலும் சரி, எரிகோவாக இருந்தாலும் சரி, ஏ பெரிய பர்வதம் இனி எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாய் சமபூமியாவாய். கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி உங்களை பின்னோக்கி அல்ல முன்னோக்கி நடத்தி கொண்டு செல்வார். இயேசுவையே நம்புங்கள். நிச்சயமாக திரளான தண்ணீர் சூழ்ந்திருந்தாலும் ஒரு தேவ பிள்ளை நம்பிக்கை என்ன தெரியுமா, என்னை இதுவரை நடத்தி கொண்டு வந்துட்டார், இதற்கு முன்பாக அல்லது இதற்குள்ளே எனக்கான ஒரு பாதை இருக்கிறது, சமுத்திரம் ஒதுக்கி வழிகாட்டுவார். காலடி தெரியாமல் போனாலும் கர்த்தரின் முன்னே உண்டு, சமுத்திரம் ஒதுக்கி வழிகாட்டுவார். நம்பி நான் முன் செல்லுவேன், இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன், என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன். அப்பா கரத்தில் உங்களை விட்டு கொடுத்துருங்க, வெட்கப்பட்டு போக விட மாட்டார். நிச்சயம் சமுத்திரத்தை ஒதுக்கி வழி காட்டுவார். ஒரு பாதை உனக்கு உண்டு,
கர்த்தர் நடத்துவாராக. நல்ல தகப்பனே, எங்களை நடத்துகிறவரே, பாதி வழியில் விட்டு விடாதவரே, எங்களுக்காய் பாதை ஏற்படுத்தினவரே, அதை மூடியிருக்கிற தண்ணீரை எங்களுக்காய் விளக்குகிறவரே, ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.